தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நடத்துவார். He will lead the humble. Hallelujah. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறார். நீதியின் பாதை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். வாழ்க்கையில ஆசீர்வதிக்கான பாதை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க அதுக்கே தாழ்மையா இருக்கணும். If you want to know the ways of righteousness and the ways to blessing, you need to be humble. கர்த்தர் நடத்துற மனுஷன் ஒருபோதும் அழிந்து போவதல்ல. எல்லா மனுஷனுக்கும் கர்த்தருடைய நடத்துதல் வேணும். We all need the ways of God. Hallelujah. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, சங்கீதம் 103 எழுதப்பட்டிருக்குது, ஜனங்களுக்கு கர்த்தர் கிரியைகளை காமித்தாராம், அற்புதம் அடையாளத்தை காமித்தாராம், செயலை காமித்தாரா. ஆனா மோசேக்கு கர்த்தர் வழிகளை காமித்தார். இதுதான் வழி, இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஏன்? மோசே மிகவும் சாந்த குணம் உள்ள மனுஷனாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து நிறைய காரியங்கள் நடக்குது, இது செய்யலாமா அது செய்யலாமா. ஒரு உதாரணத்துக்கு இந்த பேபி ஷவர்ஸ் தான் இருக்கு, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஒரு டைம் வந்து நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் டீச் பண்ண காரியத்தை குறித்து. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்றோம், ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்றோம். நம்ம முந்தின மதத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யறோம். ஆமாமா, ஏன் கத்துல வழிகள் தெரியல. You don't understand the ways of God. கர்மாதிக்கு போகிறது இதெல்லாமே வந்து இஸ் அகெயின்ஸ்ட் காட். ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அது அர்த்தம் அது ஏன் சிறு உங்களுக்கு புரியல, என்ன காரணம் உங்களுக்கு புரியல. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரோட வழிகளை அறிந்தவர்களுக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லி கொடுப்பார், இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி. வழிகள் தெரியாம ஏதோ கத்துக்கிட்டு வந்து மந்திரத்தை ஓதுறது அல்ல. தேவ மனுஷன் அப்படி இருக்கவே முடியாது. We must know whether it is permissible or not. இது முடியுமா முடியாதா, இது செய்தாலும் எதற்கு செய்யணும், எதற்காக செய்ய வேண்டும், எதுக்கு செய்யக்கூடாது நம்மளுக்கு தெரியும். அன்பார்ச்சுனேட் மெனி கிறிஸ்டியன்ஸ், அநேக கிறிஸ்துவர்களுக்கு தெரிய மாட்டது. அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போற கிறிஸ்துவர்கள், தண்ணி எங்க போதும் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். Unable to control themselves. ஒரு இடத்துல நின்று இது சரியா தவறா புரிய மாட்டது. ஹல்லேலூயா. ஏன் வழிகள் தெரியல. தாழ்மையா இருந்தா கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. ரச்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக, நோட் பண்ணிங்க, ரச்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நான் கொஞ்சம் ராங்கி தான் இல்லைன்னு சொல்லல. ஒரு முறை ஒரு இன்சிடென்ட், ஒரு மனுஷன், அப்போ எனக்கு 17 வயசு இருக்கும். ஒரு அண்ணன் வந்தார், அவருக்கு வந்து 35 வயசு இருக்கும், கையில் சிகரெட்டை வச்சு, டேய் இங்கே வாடா அப்படின்னாரு. நானும் நினச்சேன் என்ன அப்படின்ட்டு, கிட்ட போயிட்டு, டேய் இந்த பாதை எப்படா போகிறது, பாதை கட்ட எனக்கு அப்படின்ட்டு. நான் உடனே பார்த்தேன், உனக்கு இவ்வளோ தும்புறா, இவ்வளோ பொறுமையா. உடனே நினச்சேன், டே நான் அந்த இடத்துக்கு ரொம்ப புதுசுன்னு, இந்த பாதை எனக்கு எத்தனைக்கா ரொம்ப கெட்டதான், இந்த பாதை எனக்கு தெரியாது. புரிஞ்சுங்க, ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக. ஓகே, இப்போ இல்லை. ஓகே, ஆமா வா சரி அப்படின்ட்டு போயிட்டாரு. நினைச்சேன், உனக்கு பாதை தெரியணும்னா நீ தாழ்மையாக கேட்கணும், நீ இவ்வளோ திமுறா என்ன கேட்குற அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். அடுத்த முறை இன்னொருத்தர் வந்தார். நம்ம இந்த கடையில் லேப்பா பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, வந்துட்டு காலையில் கீழே இறங்கி வந்து, தம்பி கோச்சிக்காதீங்கய்யா, இது வேற ஆள், ஐயா இந்த பாதை எப்படி ஆக போகுது, இந்த இடத்துக்கு போகிறது கேட்கறேன்னு கேட்டார். நான் பார்த்தையோ இந்த மனுஷன், வயசான மனுஷன் இறங்கி வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு பாதையை கட்டுறேன், நான் முன்னுக்கு மாவட்டில் போய் பாதை காமிச்சிட்றேன். நேச்சரில் ஒரு ஆள் நம்மள்ட்ட தாழ்மையை அப்ரோச் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா. மனுஷன் பொல்லாத மனுஷனா, அப்போ பொல்லாத மனுஷன், நானே ஒரு தாழ்மையான மனுஷனே பார்த்துட்டு பண்ணா, உண்மையாகவே நல்லவர் நம்ம இயேசு. தாழ்மை உள்ளவர்களுக்கு எப்படி பாதையை காமிப்பார் யோசிச்சு பாருங்க. இந்த காரியத்தை You have a need. உங்களுக்கு தான் தேவை. தேவை ஆண்டவருக்கு இல்லை. தேவை யாருக்கு இருக்கு? இப்போ ஆண்டவருக்கு. நீங்கள் எப்படி ஆண்டவர் தேடுறீங்க? ஆண்டவர் ஏதோ உங்கள் சித்தம் தான் காமிங்க, ஒரு இடத்துக்கு காமிங்க, உங்கள் பிரயோசனத்துக்கு ஏதோ ஒரு பாதையை காட்டுங்க அப்படின்றோம். அப்படி கிடையாது. உண்மையாக மிகவும் உங்களை தாழ்த்தி நீங்கள் தேவனை தேடினால் கர்த்தர் பாதையை காமிப்பார். ஒரு மனுஷன், நானே எக்ஸ்ட்ரா மைல் போகிறேன், எனக்கு வேறு வேலை இருந்துச்சு நேரத்தில், நானே மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னுக்கு போய் பாதையை போய் காமிக்கிறேன்னா, கர்த்தர் நமக்காகவே இருக்கிற ராமவல்லியா, நம்மளுக்கு எப்படி பாதையை காமிப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகல்ல மேக ஸ்தம்பமாய் முன்னுக்கு பாதையை காமிச்சார், இரவுல அக்னி ஸ்தம்பமாய் காமித்தார். அந்த தேவன் நமக்கு செய்யாம இருப்பாரா? ஆண்டு நம்ம எல்லாத்தையும் உருவாக்கிட்டு எப்படியோ போன் விட கிடையாது, எப்படியோ போன் விட கிடையாது. உங்களுக்கு பாதையை காமிக்க தான் அவர் ஆர்வமாக இருக்கிறார். ஆனா யாரு ஒரு ஆள் அவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் பாதையை காமிக்கிறார்.